பொதுவாக நீங்கள் எல்லோரும் காலையில் எழுப்பினோடனே என்ன செய்வீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் முதலாவது என்ன செய்வீங்கன்னா, அம்மா எனக்கு காஃபி வேணும், அம்மா எனக்கு பிளேண்டி வேணும் என்று சொல்லி கேட்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நேற்று தீட்டின பட்பசையோ பட்தூரிகையோ எங்கேயோ வச்சுட்டு அம்மாவை கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை எழுப்புறதுக்கு உங்களோட அம்மா இல்லாட்டி அப்பா தான் வரணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆளை சார்ந்துருக்கீங்க. ஆனால் ஒரு ஆறறிவு மனிதன் இப்படி இருப்பானா என்ற கேள்வி உங்களுக்கு என்றைக்காவது எழும்பியிருக்கா? இருந்தும் ஒரு அஞ்சறிவு மிருகம் காட்டின்ற ராஜாவாக இருக்குது உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் உனக்கு இல்லை? ஒரு அஞ்சறிவு மிருகம் தனக்கு யாருமே வேலை கொடுக்காத போதும் தன்ட உணவுக்காக தன்ட பசியை போக்குவதற்காக இறையை தேடி போகுது. ஏன் அதுக்கு விடியக்கால எழும்பணும்? அது சிங்கத்தை யாரும் வந்து எழுப்புறாங்களா, இல்லாட்டி சிங்கத்தின் குதிரை கழுதா எதுவும் வந்து எழுப்புதா? இல்லை, சிங்கம் தானே எழுந்து தன் வேலையை தானே நின்று ஒத்த பிடியில் செய்யும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் மற்றவனை சார்ந்து தான் இருப்போம். கீழே விழுந்தா திரும்பி எழும்ப மாட்டோம், ஒருத்தன் திருப்பி பேசினா திருப்பி கதைக்க மாட்டோம், முதுகை காட்டிட்டு ஓடுவோம். இப்போ நான் ஏ இப்போ சிங்கத்தை கொண்டு வந்தேன்டா. ஒரு அஞ்சறிவு மிருகத்துக்கு இருக்க வலிமை ஒரு ஆறறிவு மனிதனுக்கு இல்லை. அதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதை யோசிங்க, நான் சொல்கிற என்ன காரணம் இல்லை. சிங்கமானது ஒரு பலமான மிருகமோ இல்லை, இதே விட பலமான மிருகங்கள் இருக்குது. அதே மாதிரி சிங்கம் ஒரு சாமர்த்தியமான விலங்கும் இல்லை. சாமர்த்தியமான விலங்கு நிறையனும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சிங்கம் ஒரு வேகமாக ஓடக்கூடிய மிருகமும் இல்லை, அதே விட வேகமாக ஓட சிறுத்தை புலி அதெல்லாம் இருக்குது. இருந்துமே சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்குது. ஒரு முடிசூடா மன்னனாக ஏன் காட்டின் ராஜாவா சிங்கம் திகழுது? என்றைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட பொதுவாக நான் ஒரு கேள்வி கேட்டால், சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? சிறுபிள்ளத்தனமாக சொல்வீங்க, சிங்கம் கொஞ்சம் அதுதான் நல்ல வெயிட்டான மிருகம் பண்ணுவீங்க. சிலர் சொல்லுவாங்க சிங்கத்துக்கு பெரிய பட்கள் இருக்குது, சிங்கம் நல்லா வேட்டையாட பண்ணுவீங்க. சிலர் சொல்வீங்க சிங்கத்துக்கு சரியாக கோபம் வரும் பண்ணுவீங்க. ஆனால் இது எதுவுமே சரியான உன்னதமான விடைகள் இல்லை. சிங்கம் என்றைக்குமே சண்டையை தேடி போகாது. தண்ட வழியில் நிற்கக்குள்ள யாரும் தண்ட வழியை குறுக்கிட்டால் மாத்திரமே தட்டி கேட்குமோ ஒழிய வேம்புக்கு சண்டை செய்வதில்லை. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சும்மா ஒருத்தன் ஏதாவது ஒன்று தொடங்கினவண்டா, இவனுக்கு வேற வேலைடா, இவன் இந்த இவெல்லாம் யூடியூப் திறக்கிறான், இவெல்லாம் இந்த வேலை பார்க்குறான்டா, நான் என்னடா இதெல்லாம், இப்போ உலகமெல்லாம் கெட்டு போச்சுடா அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவுக்கு ஏழுமோ அவனை தாழ்த்துவீங்க. ஆனால் அவனும் அதை கேட்டுட்டு போவான். ஆனால் இதே ஒரு மன வலிமை கொண்டவனாக இருந்தால் அவ்விடத்தில் சிங்கம் போன்று கம்பீரமாக அவ்விடத்தில் நீ சொல்வதை காது கொடுத்து இருந்தால் அவன் மனதில் ஒழிக்கின்றது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வேற எதுவுமா இருக்காது. நான் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கேன், ஆனால் வேலையே இல்லாமல் என்னை பற்றி குறை சொல்கிறதே வேலையாக வச்சுருக்கவங்கள விட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல சிரிச்சிட்டு தான் போவானே தவிர தலை நிமிர்ந்து போக மாட்டான். தலை குனிந்து இருக்க வேண்டியவர்கள் கேளிக்கை செய்பவர்கள், தலை நிமிர வேண்டியவர்கள் கேளிக்கைக்கு உடன்படுபவர்கள். அதான் சொல்கிறேன், வித்தியாசங்கள் வாழ்க்கையில் வரும், கவலைகள் வரும். வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்க்கைன்றது அடுத்த வாழணுன்றதுக்காக வாழக்கூடியது வாழ்க்கை இல்லை. நீ உந்த வாழ்க்கையை வாழணும், அடுத்தவன் உன் வாழ்க்கையில் கைவிடக் கூடாது. உந்த வாழ்க்கை நீ தான் கையில் எடுக்கணும். ஏன் அடுத்தவனை உந்த வாழ்க்கையில் விடுற? என்றைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? உந்த அம்மா சொல்கிறத நீ கேட்க மாட்டேன், ஆனால் உன் நண்பன் சொல்கிறத நீ ஏன் கேட்குற? காரணம் யோசிச்சிருக்கியா? அது காரணம்தான் உறவு. உறவு முறை என்றது அன்பு. அன்பு என்றது ஒரு பொல்லாத சாமான், அதாவது அது ஒரு ஆயுதம். ஆனால் அது ஆயுதம் மாதிரி தெரியாது. அந்த ஆயுதத்தால் தான் காதல், காமம், போதை என்று சொல்லி பல கெட்ட விஷயங்கள் இந்த மனிதன் மண்டையில் ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கு. அந்த ஆணித்தரமாக பதிஞ்சிருந்தா உன்ன நெஞ்சில் இருந்தா அதை வீசி எறி, உனக்கு முடியும், உன்னால் ஏழும், உன்னை யாரும் நீ எல்லாம் சரிவட்டு வரமாட்டடா, நீ இப்படித்தான் தோத்து சாவிடா, நீ எல்லாம் ஒரு சதத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேர் கேலிகள் பண்ணுவாங்க. ஆனால் நீ ஒரு நாள் அவ சொன்ன வார்த்தையை நீ ஞாபகம் வச்சுட்டு அதை தொடர்ந்து நீ உழைச்சிட்டே இரு. உழைக்க உன்னோட உதிரம் சிந்தும், ரத்தம் சிந்து, வேர்வை சிந்து உழைச்சி என்றா ஒரு நாள்
அவர் கேளிக்கை செய்ததுக்கு அவன் தலை குனிமா, நீ தலை நிமிர்வாய். ஆனால் இதுக்கு பிறகு நான் சொல்ல வர்றது சிங்கத்தை பற்றி. சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு முதலாக நான் சொல்லிட்டேன் மன வலிமை. ரெண்டாவது, 10 கழுதை புலிகளுக்கு மத்தியில் சிங்கம் இருக்குதுன்னு வைங்க, அதாவது அந்த சூழ்நிலை என்னென்னு தெரியுமா சோட்டா சொல்லலாம், மரணம். 10 கழுதை புலிகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் இருக்கிறது, மரணம். அச்சூழல் வந்து சிங்கத்துக்கு சாத்தியமான சூழல் இல்லாத போதும் சிங்கமே திருப்பி ஓடுது இல்லை, சிங்கமே அந்த இடத்துல சரணடையுது இல்லை, சிங்கமே கடைசி வரைக்கும் போராடுது, தன் இறுதி மூச்சு வரும் வர ஏன் தண்டை பாதையில் நிற்கிறாக்களை எதிர்க்குது, அதுக்கு தெரியாதா தண்டை பின்புறடியை காட்டிட்டு ஓடுறதுக்கு, முதுகை காட்டிட்டு ஓட தெரியாதா ஐந்தறிவுள்ள மிருகத்துக்கு. ஆனால் ஆறறிவுள்ள மிருகமான நாங்கள், ஏன் நான் ஆறறிவுள்ள மிருகம்னு சொல்லடா, புத்தி இருந்தும் புத்தியை பாவிக்க தெரியாத மூடர்கள், அம்மூடத்தனத்தை ஒழிங்க. உங்களுக்கு ஏன் இப்படி வருது, ஏன் நான் என்னால் முடியலை, ஏன் என்னை கேள்வி பண்ணுறாங்க, இந்த கேள்விகளை உங்களுக்குள்ள எழுப்புங்க. முதல்ல நீ யார் என்று நீ அறி, அதன் பின் உலகம் உன்னை அறி. கற்றவர்கள் எவ்வளவுதான், கற்றவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஆனால் கல்லாதவனை நீங்கள் என்ன சொல்வீங்க, இவெல்லாம் வேலைக்காகாதவன், இவன் முட்டாள், ஆனால் அவன்கிட்ட ஒரு திறமை இருக்கு. உன்னிட்ட இருக்க திறமையா இந்த வாழ்க்கையாடு, அந்த வாழ்க்கையை நோக்கி நீ போ, உன்னை தேடி அந்த வாழ்க்கையே வரும். அந்த வாழ்க்கைக்கு நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், முயற்சி. அதே மாதிரி உன்னோட சுதந்திரத்தை தேடு. சுதந்திரத்தை ஏன் தேடணும், நீ ஒரு 10 கொலையாளிகள் மத்தியில் இருக்க, சிங்கம் போல சிங்கம் எப்படி 10 கழுதை பிடிக்க மத்தியில் இருக்குதோ, நீ 10 கொலையாளிகள், அதாவது உன்னை சுற்றி கள்ளன்கள் கொலையாளிகள் எல்லாம் இருக்காங்க, நீ நடுவில் இருக்க, கையில் தங்கமோ நகையோடு இருக்க. ஆனால் நீ என்ன செய்வ, உண்மையாக நீ என்ன செய்வ, ஒரு மனிதனா நீ அந்த இடத்துலேருந்து ஓட பார்ப்ப, அப்படி இல்லாட்டி சரணடைவ, கையை தூக்குவ, அப்படி இல்லாட்டி போலீஸுக்கு அறிவிப்ப. ஸோ நீ இங்கே நீயா ஒரு முடிவை எடுக்கிற, நீ ஓட பார்க்குற, பயந்தொழிகிற, சரணடைய பார்க்குற, நீ அவங்களோட நின்று சண்டை செய்வோம்ன்ற ஒரு யுத்தி இல்லை, நீ அந்த இடத்துல அவங்களுக்கு எதிராக கதைப்போம்ன்ற ஒரு சிந்தனை இல்லை. ஏன் இதெல்லாம் வருது, ஒரு பரீட்சையில் பார்த்தெழுதின பொடியனை நீ ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புகிற, ஆனால் 10-15 கொலையை செஞ்சுட்டு ஒருத்தர் ராஜாங்க அமைச்சிருக்கான், அவனை நீ கணக்கெடுக்கிறல்ல, ஏன் ஏண்டா அவன் திருப்பி அடிப்பான், பதவி புகழோட இருக்கவனோட சீண்டினா மரணம் என்று உனக்கு தெரியும். அதே ஒரு சின்ன தப்பு செஞ்சவனை நீ திட்டி கிழிப்பதற்கான காரணம் அவன் திருப்பி ஒன்று சொல்ல மாட்டான். இது உனக்கு அசிங்கமா இல்லையாடா, நீ ஒரு மனிதனாக இருந்தும் நீ ஏன் எப்படி இருக்க, ஒரு அஞ்சறி மிருகத்துக்கு இருக்க அறிவு உன்னிடம் ஏன் இல்லை, அதற்கு புத்தி என்ற இறைவன் படைத்திருந்தும் அதற்கு கருணை எல்லாம் இருக்கு, ஏன் அது நினைச்சா சிங்கம் நினைச்சா தண்டை, எனக்கு பிள்ளை இருக்குத்தானே, ஏன் நான் தண்டை பிள்ளையே சாப்பிடலாமே, ஏன் அது தண்டை பிள்ளைன்னு பார்க்குது, அதுக்கு கருணை இருக்கா, கருணை இருக்கு, கருணை இருக்கு, ஆனால் கருணையை காட்டி கொள்ளாது, கருணையை காட்டி கொண்டால் உன்னை சுற்றி இருக்கவன் உன்னை மடக்க போமா, ஏன்னா அன்புன்றது பொல்லாத சாபம், அன்பால எல்லோரையும் தோற்கடிக்கலாம், காதல்ன்றது ஒரு அன்பால வாதல் தான், ஆனால் பொல்லாதது, அது பொல்லாதது ஏன்னா உங்களுக்கு தெரியும், காதலிச்சப்பறம் கோவில தற்கொலை, அவங்களுக்குள்ளேயே கொலை செய்து கொள்வது, பல 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 செய்திகள் தினமும் வந்துட்டு இருக்கு. ஏன் காரணம் என்ன, உண்ட பலவீனம், நீ உண்ட பலவீனத்தை இந்த உலகத்துக்கு காட்டுற, நீ இந்த பலவீனத்தை உலகத்தை காட்டுறதால தான் உலகம் உன்ன மட்டம் தட்டுது, நீ அதுலேருந்து எழும்பி வா. முக்கியமாக கூட பேசாத, கூட பேசுகிறவன் அறிவில்லாத வேண்டுவாங்க, நீ ஏன் உன்னிட்ட இருக்க விஷயத்தை சொல்கிற மட்டாக்களுக்கு, அதாவது ஒரு புத்தி கூர்மையாக யோசி, உன்னிட்ட இருக்க பழங்களை நீ கவனமாக வச்சுக்கொள்ளு, யாருக்கும் அதை சொல்லாத. அது மட்டாக்கள் நினைக்கலாம் இவன் ஒரு சுயநலவாதி, ஆனால் நீ சாதிக்கும் வரைக்கும் சுயநலவாதியாக தான் இருக்கணும், நீ சாதித்த பிறகு சுயநலவாதியாக இருந்தால் அது உன்னுடைய தப்பு, நீ சாதித்த பிறகு நீ பொதுநலவாதியாக மாறுவாய், கட்டாயம் மாறுவாய், ஏனெனில் உனக்கென்று ஒரு எண்ணம் வரும், நான் எனக்காக வாழ்ந்துட்டேன் இனி மத்தாக்களுக்காக வாழணும் என்ற ஒரு புத்துணர்வு உன் மனதில் எழும், அவன் மனதில் எழும்போது தான் நீ யார் என்று அப்போது உணர்வாய். அதனால் நீங்கள் சிங்கமாக இருக்க போகிறீர்களா, அல்லது இப்படியே தோற்றவன் தோற்றவன் என்ற பேரோடு மண்ணில் விழுந்து விழப்போகிறீர்களா, இது உங்களுடைய முடிவு, நான் உங்களில் ஒருவன். முடியும் என்ற நாலெழுத்து சொல் உன் வாழ்க்கை எனும் நாலெழுத்து சொல்லை மாற்றும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்களில் ஒருவன்.